தளபதிங்கிறது அவரோட டைட்டிலா இருக்கு. தளபதி அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரர் யாரா இருந்தாங்க? கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அரசியலுக்குள்ள வர்றது விளையாட்டு இல்ல. கமல்ஹாசனுக்கு ஒரு மரியாதை, பட் அவரை பொறுத்தளவுல அவரோட மார்க்கெட் குறைஞ்ச விஜயகாந்த் 8% போயிட்டாரு, இந்த சீமான் 3.8% வந்துட்டாரு. நமக்கு அப்பர் எலைட்ஸ், அப்பர் காஸ்ட், அப்பர் லிங்குஸ்டிக்ஸ் பெரிய அளவில் போட்டாங்க. அந்த இவர் ஏக்து விஜய் கேலியே மரோ சரித்திரா அண்ணாவோட திரைத்துறையில கலைஞர் வெற்றி பெற்ற எழுத்தாளர். அண்ணா ஒண்ணும் பெரிய ஹிட் படம் கொடுக்கல, வேலைக்காரி அதுபாங்க. கலைஞர் வந்து பெரிய பெரிய ஹிட். காமராஜன் தலைவர் அண்ணா வழிகாட்டின்னு எம்எல்சி பதவியெல்லாம் ரிசைன் பண்ணி எம்ஜிஆர் வந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அதுல ஜெயித்துட்டாரு. அண்ணாவை நடிகரா எம்ஜிஆர் வந்து 65 அண்ணாவை ஏத்து போகும்போது போனாருன்னா வைகோட கீழே போயிருப்பாரு. விஜயகாந்தும் அஜித்தும், விஜயகாந்தும் அஜித்தின் வருத நடந்துருமோ வாக்கு நம்ம வாக்கு சக்தியில, விஜயகாந்தும் கமல்ஹாசனும் விஜய் ஒண்ணு அங்க ஒண்ணும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்ல போனா அஜித்துக்கு எந்த மைனஸும் இல்ல, போல்டானவருங்கிற ஒரு இமேஜ் இருக்கு, விஜய்க்கு பல மைனஸ்கள் இருக்கு. இளைய தளபதி அப்படின்னு ஒரு டைட்டில் அவருக்கு இருந்தது, அதுக்கப்புறமா வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா எந்த இடத்துல தளபதியா மாறுச்சு, தளபதி அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரர் யாரா இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அந்த சேலத்துல இருந்து ஒருத்தர் ஹீரோவா நடிச்சாரு, சரவணன். இளைய தளபதிங்கிறது அவரோட டைட்டில் போட்டாங்க. இளைய தளபதி சரவணன்ங்கிறத எனக்கு பாண்டிச்சேரியில இருந்து கூட ஒரு நண்பர் அதை எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. சரி, அது ஒரு சாதாரண விஷயம், நிறைய டைட்டில்கள் வந்து பாப்புலரான ஆட்களுக்கு தான் அது வருது. சரவணன் இருந்து எடுத்த டைட்டிலா இருக்கலாம், பட் சரவணனுக்கு அப்புறம் மார்க்கெட் இல்லைங்கும் போதும் அவர் ஹீரோவா நடிக்க முடியாத போதும் ஹீரோவா நடிக்கக்கூடிய இவருக்கு இளைய தளபதி தளபதிங்கிறது கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனா அந்த தளபதி இளைய தளபதிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி, ஓகே சரவணனுக்கு ஒரு லெவலுக்கு மேல மார்க்கெட் போயிடுச்சு, அதனால அந்த டைட்டில். பட் தளபதி அப்படின்னு இங்க கொண்டாடப்பட்டவர் வேற ஒருத்தர் இல்லையா? அந்த டைட்டில் காப்பிரைட் கிடையாது, தளபதிங்கிறதுக்கோ எதுக்குமே காப்பிரைட் கிடையாது, அது பயன்படுத்திக்கலாம். சூப்பர் ஸ்டார்ங்கிறத அஜித்தே பயன்படுத்தும்னு சொன்னாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் அதுல பயன்படுத்த கூடாதுன்னா ஒன்னும் இது கிடையாது, அதுல எந்த தவறும் கிடையாது, அதை யாருமே கேட்க போறதில்ல. இது இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் இப்ப நடந்த அந்த சக்சஸ் மீட்ல வந்துட்டு அவரு சில விஷயங்கள் பேசி இருந்தாரு, அவர் வந்து நிறைய கதைகள் சொல்லி இருந்தாரு. கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலே அப்படின்னு வந்து அந்த கப்புக்கு கற்பனை கப்புக்கு அஜித்தும் அந்த கப்புக்கு வரலாங்கிறத நான் சொல்றேன். அது கற்பனை, இது கற்பனை. அந்த பிகில் அது முழுக்க கற்பனை அஜித், இது வந்து அரவர கற்பனை. கண்டிப்பா கப்பா பிகில் அடிக்க முடியும்ன்றீங்களா முடியாதுங்கிறீங்களா? போது கமல்ஹாசன் வந்த மாதிரி அஜித் வந்துட்டாருன்னா கடைசியில ரஜினி வரல, கமல்ஹாசன் தான் வந்தாரு. எவ்வளவு நீங்க மார்க்கெட்டிங்கா நீங்க பண்ற தப்பு இல்ல, அது உங்க உரிமை, பண்ணுங்க. ஒரு துறையில வளர்றதுக்கு நீங்க பண்ணுங்க, இதுவும் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை நான் சொன்னேன்னா அதுல ஒரு நண்பர் வந்து ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு ஒரு வாதத்துல இருந்து சொல்லிக்கிட்டு விஜய்க்காகவே பேசினார். அப்ப நான் உனக்கு அஜித்தும் வந்துட்டாருன்னா என்னையா சொல்வீங்க? அஜித் வரக்கூடாதுன்னு என்னையா இருக்குது? அஜித்துக்கு விருப்பம் தானே, கமல்ஹாசனுக்கு விருப்பம் தானே? அப்ப நீங்க இந்த கற்பனையான ஒரு அரசியல் பண்ணும் போது அதை அடிக்கிறதுக்கு, அதை நல்லிபை பண்றதுக்கு, அதை காமெடி ஆக்குறதுக்கு நான் இதை சொல்றேன். இன்னொரு பக்கம் வந்து திரு கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் நடந்துச்சு, அதுல அதுல வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அங்க வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அரசியலுக்குள்ள வர்றது விளையாட்டு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது யாருக்காக அவரு சொன்னாரு, எதுக்காக அவரு சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அர்த்தத்துல அதை சொல்லியிருக்க. அரசியலுக்குள்ள வந்து அவர் இன்னைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. தட் லைஃப்ங்கிற படம் ஒரு பெரிய படமா, உதயநிதி ஸ்டாலினே அந்த படத்துக்கு ஒரு அசோசியேட் ஆயிருக்கிறாரு. மணிரத்னம், பொன்னியின் செல்வன் மணிரத்னம், விக்ரம் கமல்ஹாசன் ஒரு பெரிய படமா வர்றதுக்குன்னா அது கமல்ஹாசனுக்கு சினிமாவையும் தாண்டி அரசியல் அவர் சக்தியா இருக்குங்கிறதும் ஒரு காரணம். பட் அவர் அந்த சக்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் அல்லது அவரோட தன்மையா கூட இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்தவரை அவர் ஒரு சக்தி தான். 3.7% ஒரு நல்ல ஓட்டு தான், ஒரு தனிநபருக்கு கிடைக்கிறது நல்ல ஓட்டு தான். அடுத்தபடியா அவரு சரியா கொண்டு போனால 2.5% வாக்கு எடுத்தாரு. இன்னைக்கு
எத்தனை பேர் 2% வாக்கு தாண்டி இருக்காங்க தமிழ்நாட்டில், இதெல்லாம் சொன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பேரை கொண்டாடக்கூடிய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த அந்த எண்ணத்துல போகல. இது நல்ல ஓட்டு தான், மோசமான ஓட்டு எல்லாம் ஒண்ணும் இல்லை. 234 தொகுதியிலையும் 39 எம்பி தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். எத்தனை பேர் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால இன்னைக்கு ஒரு அரசியல் சக்தியா இருக்கனால்தான் தக் லைஃப் படத்துக்கு கமல்ஹாசனுக்கு ஒரு மரியாதை. பட் அவரை பொறுத்தளவுல அவரோட மார்க்கெட் குறைஞ்ச விஜயகாந்த் 8% போயிட்டாரு. ஒரு துணை நடிகர் இந்த சீமான் 3.8 வந்துட்டாரு. நமக்கு 3.7 தான் வந்தமாங்கிறது அவரோட உயரத்துக்கு அவர் இதுக்கு வந்து அவருக்கு அதை ஜீரணிக்க முடியாம இருக்கலாம். நம்மளை பொறுத்தளவுல 2% வாக்கு தாண்டின லீடர்களே தமிழ்நாட்டில், அது ஃபவுண்டர் லீடராட்டு ஒரு கட்சியை பிடிச்சி வராம சுயமா வந்த லீடர் 2% தாண்டவங்களே ஒரு இந்த 10 விரலுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் கமல்ஹாசன், அவர் ஒரு ஃபோல்ஸ் தான். ஒரு ஃபோல்ஸா இருக்கிறதும் ஒரு இன்டாக்டா ஒரு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக அணிக்கு அவர் ஒரு வேல்யூ அடிஷனாட்டு நாளைக்கு இருப்பார் என்கிறதும் தான். ரெண்டு அமைச்சர்கள் அவர் பக்கத்துல, பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் அவர் பக்கத்துல வந்து அவர் பிறந்த நாளுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுதான் காரணம். முதலமைச்சர் மதிக்கிறாருன்னா அதுதான் காரணம். அது வெறும் நடிகருங்கிறதையும் தாண்டி அரசியல்வாதி நடிகருங்கிறதுக்கு தான் ரெண்டு பேர் இன்னைக்கு உட்கார்ந்து வந்து மரியாதை கொடுக்குறாங்கிறது 100%க்கு 100% உண்மை. தேர்தல் நெருங்க போகுது, அவருக்கும் திமுக கூட்டணியில ஒரு இடம் கிடைக்கணும் தான் நான் கருதுறேன். பட் அவரை பொறுத்தவரை எளிதில்லைன்னு சொன்னா அவருக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். அதுக்கு அவர் உழைச்சிருக்கணும். அவர் டிவி பெட்டியை உடைச்சது நானே அவரை பாராட்டினேன். சந்திரு அவருக்கு ரொம்ப வேண்டியவர், நமக்கும் அவர் ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருங்கிற மரியாதை என்னைக்கும் உண்டு. அப்போ அவர் டிவி பெட்டியை உடைச்சதும் ஆ சூப்பர்னு சொன்னோம். பட் இந்த உழைப்பு போதாது. நகர்ப்புறத்தில் மட்டும் அவர் மீது அபிமானம் கொண்டவங்க ஓட்டு போட்டாங்க. அவருக்கு ஓட்டு சென்னை, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. அதுல மத்திய சென்னை கமிலாநாசர் 10% தாண்டிட்டாங்க. தென் சென்னை ரங்கராஜன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா ரிட்டையர்டு, அவர் அல்லது வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் சம் பர்சன், கொஞ்சம் கொஞ்சம் பியூரோக்ராட் மாதிரி, அவரு 10-11% வந்துட்டாரு. மௌரியா போலீஸ் ஆபீசர் அவர் 10 தாண்டிட்டாரு. கோயம்புத்தூர்ல நல்ல ஓட்டு, திருப்பூர்ல நல்ல ஓட்டு, மதுரையில நல்ல ஓட்டு. பட் மதுரை எடுத்துட்டா ராம்நாட்டில் ஓட்டு இல்ல, ஸ்ரீபெரும்புல நல்ல ஓட்டு. அதை எடுத்துட்டா அரக்கோணம் காஞ்சிபுரத்துல நிக்கலன்னு நினைக்கிறேன். நிக்காத தொகுதியும் சொல்லிடக்கூடாது, நின்னாலும் அங்க அவ்வளவுதான் இருக்கும். மற்ற இடங்கள்ல வந்து அந்த டிஃபரன்ஸ் இருந்தது. அப்பர் எலைட்ஸ், அப்பர் காஸ்ட், அப்பர் லிங்குஸ்டிக்ஸ் பெரிய அளவில் போட்டாங்க. அந்த இவர் ஏக்து விஜய் கேலிய மரோ சரித்திரா, அப்ப அவர் மேல அபிமானம் உள்ள ஒரு கூட்டம் அவருக்கு ஓட்டு போட்டது. அதற்கு தான் கூடுதலா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் முக ஸ்டாலினும் மதிக்கிறாங்க. அவரை பொறுத்தவரை நமக்கு எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு நினைச்சிருக்கலாம். என்ன பொறுத்தவரை அவருக்கு இது வந்து கூடுதல் மரியாதை திமுக தலைவர் முக ஸ்டாலின் பெற்றுக் கொடுக்குது. ஏன் ஒரு யூடியூபர் கூட, ஏன் ஒரு யூடியூபர் கூட எடப்பாடி கூட ஒரு கூட்டணிக்கு வராருன்னு அவரை பற்றிய வதந்தி எல்லாம் கிளப்புனாங்களே, நம்ம சொன்னா அதெல்லாம் இல்லைங்க, அவரு இங்க தான் போவாருங்கிறத நம்ம சொன்னோம். இங்க ஒரு கொள்கை ரீதியாட்டுங்க இருப்பதான் சொல்ல அவர் அங்க நிக்கிறாரு. ஆனா கூட்டணி பத்தி கேட்கும் போது அவர் பெருசா அதை பத்தி எதுவுமே வாய திறக்கல, அது கன்ஃபார்ம் ஆகாம சொல்ல முடியாது. அவரே சூப்பர் ப்ளோஸ் தான் டிஎம்கேக்கு. இப்ப எதிரண்டி சதுரி கிடக்குது. திமுக அதிமுக அரசியல் போயிட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அரசியல் தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்டாக்டா இருக்கிறாங்க. தோத்து போன அணி மேலும் சதுரி இருக்குது. பாஜக கூட்டணி விட்டு போயிட்டாங்க. பாமக இருப்பாங்களான்னு தெரியல. பன்னீர் எடப்பாடிக்குள்ள மோதல் இருக்குது. தேமுதிக இன்னும் செட்டில் ஆகல. அப்போ தோத்து போன அணி பலதா சதுரி இருக்கும் போது கமல்ஹாசன் கூட சூப்பர் ஃபுளோஸ் தானே. பட் ஒரு நாளைக்கு 2026க்கும் கமல்ஹாசன் தேவை இருக்கட்டு, நம்ம கூடுதல் அபண்டன் காஷன்ல கூடுதல் பாதுகாப்பு அவருக்கு, சமூக பின்னணி இருக்குது, பிறமொழியாளர்கள் வாக்கு அவருக்கு இருக்குது, ரசிகர் பலம் இருக்குது, அது கூடுதல் பலம் தான். அவர் எடுத்த முழு ஓட்டு வரலனாலும் வரக்கூடிய ஓட்டுக்கு தக்கன அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவரை நம்ம ட்ரீட் பண்றது பலம் தான். 24க்கும் பலம் தான், 26க்கும் பலம் தான். மாறுபட்ட சூழ்நிலையில கமல் ஒரு வேல்யூ அடிஷன் பிளஸ்ன்னு தமிழக முதல்வர் நினைக்கலாம். இன்னைக்கு என்ன அரசியல் தான் பாக்குறாரு. நேத்து கமல்ஹாசன் என்ன பேசினாரு அதை பற்றி எல்லாம் ஹி நெவர் மைண்ட்ஸ், எதிர்போட்டு கிடையாது கமல்ஹாசனுக்கு. சோ அந்த இடத்துல பயன்படுத்திக்கலான்னு தமிழக முதல்வர் நினைப்பதுக்கான இண்டிகேஷன் தான் அதுல தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய கட்சிகள் வந்து மற்ற கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிறதும், இவங்களால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கணக்கு போட்டு வேலை பார்க்கறதும் ஒரு பக்கம் இருக்கும் போது, இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கற்பனை உலகம் வந்து நிஜம் ஆகுதா அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அஜித் அவர்கள் வராரா, யூஸ் அதை அவர் எடுத்துக்கிறாரா அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். முதல்ல அவர் யோசிக்கிறாரா அப்படின்னு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கட்டு சொல்றேன், இதுல விருப்ப விருப்பம்லாம் இல்ல. களம் 2024 புறம் தான் 26 சொல்ல முடியும் நான் சொல்றேன். கண்டிப்பா 24 புறம் தான் 26 சொல்ல முடியும்னு சொன்னேன். பிரைமரி போல்ஸா வந்த விஜயகாந்த் 8% வாக்கு எடுத்தார். பிரைமரி போல்ஸா வந்த கமல்ஹாசன் 4% வாக்கு எடுத்தார். ரெண்டு பேரும் எடுத்திருக்கிறாங்க. இதுல எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றது அரசியல் தெரியாத முட்டாள்கள் தான் எம்ஜிஆர் கூட நடிகர். எம்ஜிஆர் வந்து லெட்டர் பேட் கட்சியில 49 சேர்ந்தாரு. அந்த கட்சி
பேரறிஞர் அண்ணா பிறந்தகை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், மூணு பேரும் முகம். கண்டிப்பா பராசக்தி ஹீரோ முகம் தான், பராசக்தி ஹீரோ முகம் தான். இன்னும் சொல்ல போனா அண்ணாவோட ஒரு திரைத்துறையில கலைஞர் வெற்றி பெற்ற எடுத்தாளர். காலேஜ் அண்ணா ஒன்றும் பெரிய ஹிட் படம் கொடுக்கல, வேலைக்காரி அதுபாங்க. கலைஞர் வந்து பெரிய பெரிய ஹிட் படங்களை கொடுத்த ஒரு பரபரப்பான இளைஞர்கள் மத்தியில உள்ள ஒரு ஒரு பசனகர்த்தா. அவர் ஒரு பிளஸ், அடுத்து அவரோட பிரச்சாரம் ஒரு பிளஸ், எம்ஜிஆர் ஒரு பிளஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து பயணம் செய்த ஓட்டு எடுத்தாங்க. இதே டீம் வந்து ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் ஆட்டு 27% ஓட்டு எடுத்தாப்புல. அதுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜரை காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்எல்சி பதவியெல்லாம் ரிசைன் பண்ணி எம்ஜிஆர் வந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அதில் ஜெயித்துட்டாரு. அண்ணாவை பவர் பொலிட்டிக்ஸில் ஜெயித்ததான் அவருக்கு ஸ்டேக்ஸ் வந்து உயர்ந்துட்டு 67 குண்டடிப்பட்டாரு. அது ஆட்சிக்கு வரும்போது அது வந்து போலிங் கூடதுக்கு அது குண்டடி காரணமாக இருந்தது. தென் 69 கலைஞர் முதல்வராதுக்கு ஆதித்யநாரம் இவர் எம்ஜிஆரும் பங்காற்றினாங்க. எம்ஜிஆரை பொருளாதாராக்குனாரு. நம்பர் 2 எம்ஜிஆர் வந்து 37.3% வாக்கெடுத்தார். ஸோ எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் சொல்லணும்னா ஒரு கட்சியில இருந்து 20 உழைக்கணும், அந்த கட்சி படிப்படியாக வளரணும், அந்த கட்சியில் ஸ்பிளிட் பண்ணிட்டு போகணும், பொருளாளராக இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். நடிகராக எம்ஜிஆர் வந்து 65 அண்ணாவை ஏத்து போகும்போது போனார்னா வைகோட கீழே போயிருப்பாருங்க, என்னோட கருத்து. ஓகே, அது நடக்கல, போர் பட்டிஸ்ல அவர் ஜெயித்தாருங்கிறது தான் வரலாறு. ஸோ எம்ஜிஆர் கூட தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நடிகரை கம்பேர் பண்ணி பேசுறது, எந்த நடிகரை கம்பேர் பண்ணி பேசுறதும் அப்பத்தம். தமிழ்நாட்டுக்குள்ள 2 நடிகர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்கன்னா விஜயகாந்தும் அஜித்தும். விஜயகாந்தும் அஜித்தின் வருத நடந்துருமோ வாக்கு, நம்ம வாக்கு சக்தியில விஜயகாந்தும் கமலஹாசனும். இதே மாதிரி அஜித் வந்தாலும் நிரூபிக்க முடியும், விஜய் வந்தாலும் நிரூபிக்க முடியும், சூர்யா வந்தாலும் நிரூபிக்க முடியும். பாப்புலாரிட்டியில் ஒருத்தர் ஒரு கொள்கையை சொல்லி வந்தா ஒரு கிட்ட வாக்கு கிடைக்கும். இது ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் ஸ்பெஷலும் கிடையாது, விஜய் வந்து யூனிக்கும் கிடையாது. விஜய்க்கு வந்து அவராக அது தேடிக்கிட்டது தான். விஜய் ஜெயலலிதா காலத்தில் டைம் டு லீட் தேடும் போது 2000 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் எவ்வளோ நாள் ஆயாச்சு, இன்னும் அவர் தேடிட்டு இருப்பாரா? அப்போ இதில் டைம் டு லீட் தலைவராக தவிர அவருக்கு ஒரு கெயின் இருக்குது. அந்த கெயின் இருக்குன்னு மற்ற நடிகர்களும் தேட வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த கெயின் கிடைக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். விஜய் ஒன்று அங்கே ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லப்போனால் அஜித்துக்கு எந்த மைனஸும் இல்லை, போல்டானவருங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. விஜய்க்கு பல மைனஸ்கள் இருக்கு, அது நமக்கு விஜய்க்கு மைனஸ சொல்ல வேண்டியது நமக்கு நோக்கம் இல்லை. ஜெனரலைஸ்டா இதை நம்ம பேசுறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2024 தேர்தலுக்கு அப்புறமா தான் 2026 வந்து நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு நேர்காணல கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்கீங்க ரவீந்திரன் சார், நேர்காணல கலந்துகிட்டதுக்கு நன்றி. அரகுர கற்பனைக்கு முழு கற்பனையை பதிலா சொல்லி சொல்லியிருக்கிறேன், மக்கள் ரசிப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அது ஒரு அரகுர கற்பனை தாங்கிறத இந்த சொல்லிதான் அதை அடிக்க முடியும், அதை அடிச்சே தீர்ணுங்கிற கதை தான் நான் சொன்னேன். நன்றி நிவேதா. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தேர்ட் ஐ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.